வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகளவில் பெண்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், முன்னாள் பெண் அமைச்சர் கோரிக்கை. இலங்கையில் ராஜபக்சர்களின் பரிதாப நிலை. கலைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேடம், விநாயக மூர்த்தி முரளிதரன். ஐநா தீர்மானத்தை நிராகரிக்கும் அனுர அரசு, வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சாடல். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. அமெரிக்க கடற்படை அட்மிரல் ஒன்று இலங்கை விஜயம். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிகள் வேறுபாடின்றி ஆதிக்க பெண்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். பெண்கள் மதிக்கும் நபர்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என முன்னாள் அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பொருளையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். மேலும் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர், இப்போது பொது தேர்தலில் கட்சி எதிர்க்கட்சி வேறுபாடின்றி அனைவரும் மன உறுதியுடன் ஆதிக்க பெண்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டும் பெண்களிடம் பேச தெரியாதவர்களும் பெண்களை துஷ்பிரயோகம் செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் மக்களுக்கு வாக்களிக்காதீர்கள். பெண்களை மதிக்கும் நபர்கள் மட்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். அதிக அளவில் பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஊழல் மோசடிகள் குறையும். எந்த கட்சியானாலும் முக்கிய பதவிகளுக்கு பெண்கள் நியமித்தால் அவர்கள் மீதான வன்முறைகள் குறையும் என்றார். முன்னாள் அமைச்சரான சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பெரும்பான்மையான சிங்கள மக்களின் ஏகோபித்த ஆதரவினை பெற்றிருந்த ராஜபக்ச குடும்பத்தினர் இன்று முற்றாக மக்களால் வெறுக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போட்டியிட மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுன தெரிவித்துள்ளது. அத்துடன் முன்னாள் அமைச்சர் சமர் ராஜபக்சவும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவின் வேட்பாளராக களமிறங்கிய நாமல் ராஜபக்சவும் பொது தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அவரது பெயர் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச இந்த ஆண்டு பொது தேர்தலுக்கான தேசிய பட்டியலில் இடம்பெறவில்லை. தேர்தலில் போட்டியிடாமல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்கு தனது ஆதரவை வழங்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். இவ்வாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கீழ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ச மொனராகலை பிரதேசத்திலும் நிபுணர் ரணவக்க மாத்திரையிலும் போட்டியிடவுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர கரியவசம் ஆகியோரின் பெயரும் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இவ்வருட பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என அவர் பிரதிநிதித்துவப்படுத்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேடம் கலைந்துவிட்டதாக முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இவ்வளவு காலமும் போலி பேடங்களை போட்டு தேசியம் தேசியம் என பேசி மறுபக்கம் அரசாங்கங்களிடம் லஞ்சங்களை வாங்கிக் கொண்டு மக்களையே மாற்றியுள்ளனர். எனவே மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு காத்திரமான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம். கடந்த காலத்தில் அந்த சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக இருக்க வேண்டும் என நான் அந்த காலத்தில் இடையூறு விளைவித்ததில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் விவகாரத்தில் கடந்த கால ஆட்சியாளர் நிகழ்நிலை நிறைநிலை அனுரவின் அரசு தொடர்கின்றது என வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினர் சபாகுகதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, தற்போது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்ற தோற்றப்பாடுகளை காட்டினாலும் தமிழர் விவகாரத்தில் கடந்த கால ஆட்சியாளர்கள் முன்னெடுத்த நிகழ்ச்சி நிரல்களை தொடர்படுத்துவதாகவே அனுர் அரசின் அறிக்கைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே தமிழர்களை பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் அல்ல, ஆள் மாற்றமே தென்னிலங்கையில் ஏற்பட்டதாக உணர முடிகின்றது. ஐநா தீர்மானத்தை நிராகரிக்கும் அனுர அரசு நாடாளுமன்ற ஆட்சியை கைப்பற்றினால் ஊழல்வாதிகளை தண்டிக்க வாய்ப்பில்லை. காரணம், தமிழின அழிப்புக்கும் ஊழலுக்கும் ஒரே தரப்புத்தான் கடந்த காலத்தில் காரணமாக இருந்தனர். உள்ளக பொறிமுறை பாதிக்கப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்ட விடயம், அத்துடன் உள்ளக பொறிமுறைகள் மூலம் நீதி வழங்குதல் அல்லது விசாரணை என்பது ஏமாற்றும் நாடகம். யுத்த குற்ற ஆதாரங்கள் சேகரித்தால் விடயத்தை நிராகரிப்பதாக விஜயஹேர கூறுவது ஏன்? ராஜபக்ச அரசு போல அனுர் அரசும் அச்சம் கொள்வதற்கான காரணம் என்ன? இறுதி யுத்தத்திற்கு சகல வழிகளிலும் முழுமையான ஆதரவை ராஜபக்ச அரசுக்குள் மறைந்திருந்து வழங்கியதன் மூலம் யுத்த குற்ற ஆதாரங்கள் எதிர்காலத்தில் விசாரணைகளுக்கு வருமாயின் தங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்ற நோக்கில் முன்னைய ஆட்சியாளர்களின் நிகழ்ச்சி நிரலை தொடர்கின்றனர். எனவே ஆட்சி மாற்றம் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு எதுவித மாற்றங்களையும் செய்யப்படாது என்பதை ஐநா தீர்மானத்தை நிராகரிக்கும் செயல் கட்டிங் கூறுகின்றது என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாளையிலிருந்து அடுத்த சில நாட்களில் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாடுநேனிய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அமெரிக்க பசிபிக் படையணியின் கட்டளை அதிகாரியும் கடற்படை தளபதியுமான அட்மிரல் ஸ்டீவல் கேலர் இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த 2021 பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் உயர்மட்ட ராணுவ அதிகாரியாக கடந்த கடற்படை தளபதியான அட்மிரல் ஸ்வீட்ஸ் கேலரும் கருதப்படுகின்றார். இவரது விஜயமானது வலுவான நிலையான சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காளியான இலங்கையுடனான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அமெரிக்காவின் வலுவான அர்ப்பணிப்பை இந்த விஜயம் வலியுறுத்துவது அந்த தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மாற்றம் ஏற்படும் அதற்கான நேரம் வரும் வரை மக்கள் காத்திருக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் என்று தஹா டன்ஸ்டின் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி ஆரம்பத்திலிருந்தே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்திற்கு குரல் கொடுத்து வருகின்றோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் குறிப்பிட்ட 3 தேவாலயங்கள் மட்டும் குறிவைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? எங்களுடைய நோக்கம் அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவது இல்லை. ஆட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் இதுவரை காலத்தில் நடந்த சீர்கேடுகளை அழித்து நீதியை வழங்குவதே. இதை நாங்கள் செய்யும் போது மக்களே அடுத்த ஆட்சியாளரை தீர்மானிப்பர். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தி சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை கூறப்போகின்றோம் என்றார். இறுதியில் 2 லட்சம் பேர்தான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்றனாரா என்ற எண்ணம் எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த வசதிகள் தொடர்பில் ஆராய தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மூலம் அல்லது ஏனைய அமைச்சுகள் மூலம் வழங்கப்பட்டுள்ள வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் ஆராயப்படவுள்ளது. இதேவேளை ஒவ்வொரு பாதுகாப்பு துறைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் எண்ணிக்கையும் ஆராயப்படவுள்ளது. குறித்த பாதுகாப்பு துறைகளுக்காக வாடகை அடிப்படையில் கட்டிடங்கள் வழங்கப்பட்டிருப்பின் அதற்கு செலவிடப்படும் மாதாந்த வாடகை மற்றும் வழங்கப்பட்டுள்ள ஏனைய வசதிகள் தொடர்பில் ஆராயப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அமைச்சர்களின் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமை கோரல்கள் மற்றும் வரப்பிரசாதங்கள் தொடர்பில் மீள ஆய்வு செய்வது தொடர்பில் அமைச்சரவையை நியமித்துள்ள குழு மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களின் பணம் முகண்டாவில் அல்ல, உலகில் எந்த நாட்டில் பதுக்கி வைத்திருந்தாலும் அவை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கூறியதுடன் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், உகண்டாவில் ராஜபக்சர்கள் பணத்தை பதுக்கி வைத்திருந்தால் அவற்றை நாட்டுக்கு கொண்டு வருமாறு நாமல் ராஜபக்சே கூறியுள்ளார். உகண்டா அல்ல, உலகில் எந்த நாட்டில் ராஜபக்சர்கள் பணத்தை பதுக்கி வைத்திருந்தாலும் அவற்றை மீட்டு வருவதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். ராஜபக்சர்கள் நாடு முழுவதும் கொள்வனவு செய்துள்ள காணிகள், கம்பெனிகள் பெற்றுள்ள பங்குகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். உகண்டாவில் இருந்து தனியார் விமானங்கள் மூலம் ராஜபக்சர்களின் திருமணங்களுக்கு நபர்கள் எவ்வாறு வந்து சென்றனர் என நாட்டு மக்களுக்கு தெரியும். அதேபோன்று துபாய், சீசஸ் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள கணக்குகளில் அவர்களது பணம் இருப்பது குறித்து மக்கள் பேச ஆரம்பித்துவிட்டனர். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சாகர் ரத்நாயக்க ஆகியோர் பல லைசன்ஸ் வழங்கியமை மற்றும் அவற்றுக்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட நிதி தொடர்பிலான தகவல்களும் கிடைக்கப்பெற்ற வண்ணம் உள்ளன. ஹரின் பெர்னாண்டோ சங்கீத விழாக்கள் என செலவு செய்துள்ள நிதி தொடர்பிலும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மனுஷ நாணயக்கார 700 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை எவ்வித தரவுகளுமின்றி செலவு செய்துள்ளார். தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்வதற்காக 200 மில்லியனுக்கும் அதிகமான நிதியையும் மனுஷ செலவு செய்துள்ளார். மக்களின் நிதியை மோசடி செய்தவர்கள் தொடர்பிலான உரிய நிறுவனங்களுக்கு தகவல்களை வழங்கியுள்ளோம். அவை தொடர்பிலான விசாரணைகளும் வரிசையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றார்.
பொதுபலசேனாவின் ஞானசாரதேரருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. ஞானசாரதேரருக்கு எதிரான வழக்கொன்றின் போது நீதிமன்றத்தில் ஆஜராகாதமைக்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2014 ஸ்விட்சர்லாந்து போலீஸ் நிலையத்திற்கு அருகில் முஸ்லிம்களின் மத நம்பிக்கைகளை அவமரியாதை செய்யும் விதத்தில் கருத்து தெரிவித்ததன் மூலம் ஞானசாரதேரர் குரோதவேச்சினை வெளிப்படுத்தியிருந்தார் என அரசு தரப்பு நீதிமன்றம் தெரிவித்திருந்தனர். இந்த விடயம் நீதிமன்ற விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை ஞானசாரதேரர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்காததை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான பிடியாணை நீதிபதி பிறப்பித்தார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.